மகரம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இந்த குரு பயிற்சி, அதாவது 15/11/2020 சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சரியாக 9:36 தனுசு ராசியிலிருந்து மகரம் ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய, அதாவது மகரம் ராசிக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கே பயிற்சி ஆகிறாரு இந்த குரு பகவான். உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே பயிற்சி ஆகக்கூடிய இந்த குரு பயிற்சி மகரம் ராசிக்கு எந்த மாதிரியான பலாபலங்களை வழங்க இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பொதுவாகவே மகர ராசிக்கு ஜென்ம குரு வரும் பொழுது உங்களுடைய ஜென்மத்தில் வந்து ஜென்ம ராசியில் குரு பகவான் இருக்கார் அப்படிங்கிறத விட, உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறார். அப்போ குரு பகவானும் சனி பகவானும் இந்த பயிற்சியாக கூடிய இந்த காலகட்டத்தில் பரிவர்த்தன யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தோடு இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சி ஜென்மத்திலேயே குரு பகவான் இருந்தால் கூட ஓரளவு தன வரவுகளை கொடுக்கக்கூடிய, பண வரவுகளை கொடுக்கக்கூடிய, மன நிம்மதிகளை பெருக்கக்கூடிய ஒரு பயிற்சியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே எடுத்துக்கலாம். பழைய கால சங்ககால பாடல் சொல்லியிருக்கும், ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும், அதாவது ராமர் வந்து சீதையை வந்து சிறை வைத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜென்மத்தில் குரு இருக்கும் பொழுது தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நமக்கு மேல்கோள் காட்டுற மாதிரி ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடலை நினச்சி நிறைய பேர் வந்து பயப்படுறதோ பதைக்கிறதோ படபடப்பாகிறதோ வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ராமர் வந்து சீதையை வந்து அதாவது சிறை வைக்கக்கூடிய அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது குரு பகவான் மட்டுமே இந்த மாதிரியான ஜென்மத்தில் இருந்திருக்காது, மற்ற கோள்கள் அதாவது வருட கோள்களுக்கு மேலாக இதர கோள்களும் வேறு மாதிரியான மார்க்கங்கள் இருந்துகிட்டு இருக்குங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி விஷயத்தை நம்ம எடுக்கும் பொழுது இந்த ஜென்மத்தில் குரு வரும் பொழுது, அப்படியே ஜென்மத்தில் குரு இருக்கும் பொழுது ராமர் வந்து இந்த மாதிரி சீதையை வந்து சிறை வச்சதாக இருந்துகிட்டு இருந்தால் கூட, இப்போ வந்து குரு பகவான் நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் தான் வந்து பயிற்சி ஆகிறார். அப்படி இருக்கும் பொழுது கெட்ட விஷயங்களிலிருந்து விடுபடக்கூடிய, நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக இருக்குங்கிற விஷயத்தை நாம் ஓரளவு நம்பலாம். இந்த குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டங்களில் மற்ற கோள்கள் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கிரகங்கள் எந்த மாதிரியான அமைப்பில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கவனிக்கும் பொழுது, பொதுவாகவே ஒரு பாடல் இந்த பலாபலங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி நல்ல பலன்களுக்கு உண்டான ஒரு பாடலை சொல்கிறாங்க. ஜென்மத்தில் குருதான் வந்தால், அதாவது ஜென்மத்தில் குருதான் வந்தால் செலவு நடை கூடும் என்பார், பொன்னான மாற்றம் சேரும், பொழுதெல்லாம் பயணம் வாய்க்கும், இன்பங்கள் வந்து சேரும், எடுத்த செயல் வெற்றியாகுங்கிற விஷயத்தை இன்னொரு பாடல் சொல்லி வச்சுருக்குது. இந்த பாடல் நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கலாம்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலங்களில் மற்ற கிரகங்கள் எந்த மாதிரியான அமைப்பு எந்த மாதிரியான ஒரு அம்சம் வாங்கி வந்திருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பலாபலன்கள் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் குரு பயிற்சி நமக்கு சொல்லுது. அந்த வகையில் குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் தைரிய வீரிய ஸ்தானத்தில், முன்னேற்ற ஸ்தானத்தில், இளைய சகோதர ஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால சகோதர வகையில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் ஓரளவு குறையும். குடும்பத்தில் வந்து செலவுகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும், அந்த செலவு வந்து சுப செலவாக இருந்துகிட்டு இருக்கும், வாகனத்துக்கான செலவாக இருந்துகிட்டு இருக்கும், அல்லது வீடு மனை வாங்கக்கூடிய பூமி சம்பந்தப்பட்ட செலவுகளாக இருந்துகிட்டு இருக்கும். இதை வந்து மற்றபடி வீண் செலவுகள் இருந்து இல்லாத அளவுக்கு கொஞ்சம் காப்பாற்றக்கூடிய அளவுக்கு இந்த குரு பயிற்சி இருந்துகிட்டு இருக்கும் மகரம் ராசிக்கு. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கிறதுனால பணபலம் அதிகரிக்கும், தனபலம் அதிகரிக்கும்ங்கிற விஷயத்தை நம்ம நம்பலாம். அதே மாதிரி பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால திடீர் வாய்ப்புகள், திடீர் வரவுகள், திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய, முன்பின் தெரியாத நபர்கள் மூலமாக உங்களுக்கு நட்பு கிடைக்கக்கூடிய, முன்பின் தெரியாத நபர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் அனுசரணை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வந்து நீண்ட நாள் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பொதுவாகவே அரசாங்கத்தில் வந்து அனுகூலமும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, இந்த மாதிரியான சிறப்புகள் இந்த குரு பயிற்சியில் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். பஞ்சமஸ்தான அதிபதி சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பொதுவாக பிதாவளி உறவுகள் மூலமாக கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய பிணக்குகள் விலகி இணக்கமான சூழல்களும் அதிகரிக்கும், பயப்பட வேண்டியதில்லை. குறிப்பாக பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகி சமாதானங்கள் சந்தோஷங்கள் அதிகரிக்கும், சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும், திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால புத்தி கூர்மையோடு செயல்பட்டு, அதாவது எந்த இடத்துல உத்தியோகத்தில் இருந்துகிட்டு இருக்கிறோமோ அந்த இடத்துல வந்து இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு உங்களுடைய உழைப்பை வந்து வெளிப்படுத்தி உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி அதன் காரணமாக உங்களுக்கு வந்து பெரியதொரு அதிகார பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் வரவழைச்சுக்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறாரு, அதன் மூலமாக நல்லது நடக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தை விட உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி உங்களுடைய உழைப்பை வெளிப்படுத்தி உங்களுக்கான ஒரு மதிப்பை உங்களுக்கான ஒரு கௌரவத்தை தேடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த குரு பயிற்சிக்கான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது மகரம் ராசிக்கு. அதே
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல புதன் பகவானும் இருக்கிறதுனால ஒரு சில பேர் என்னதான் நம்ம வந்து தொழிலாளியாக இருந்தால் கூட முதலாளி ஆகலாங்கிற அந்த முன்னாற்றமான அந்த முத்தாய்ப்பான எண்ணங்கள் பலிதமாகும், அதற்கான முயற்சிகள் அதிகமாகும். குறிப்பாக சின்ன சின்ன தொழில் செய்கிறாங்க இல்லையா, சிறுந்தொழில் அல்லது குறுந்தொழில்னு சொல்லக்கூடிய அப்பளம் தயாரித்து விற்பனை செய்கிறது, ஊறுகாய் தயாரித்து விற்பனை செய்கிறது, ஊதுபத்தி தயாரித்து விற்பனை செய்கிறது, மெழுகுபத்தி தயாரித்து விற்பனை செய்கிறது, சின்ன சின்ன ஜவுளிகள் வாங்கி சின்ன சின்ன சேலை துணிமணிகளை வாங்கி அடுத்தவர்களுக்கு வந்து விற்பனை செய்கிறது. இந்த மாதிரி சிறு சம்பந்தப்பட்ட சிறு வணிகமெல்லாம் ஓரளவுக்கு நிரந்தரமான லாபம் கிடைக்கக்கூடிய ஓரளவு பிரபல்யமான ஒரு பெயர் எடுக்கக்கூடிய விசிட்டிங் கார்டு போட்டு, அதாவது முகவரியே இல்லாமல் தொழில் செஞ்சுட்டு இருந்தால் கூட அதற்கு முகவரி போட்டு ஒரு முன் அறிவிப்போடு தொழில் செஞ்சு அதன் மூலமாக முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இந்த குரு பெயர்ச்சி அமைது மகர ராசிக்கு. உப ஜெய லாபஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால குறிப்பாக ஆண் பெண் இருவருக்குமே திருமணம் நடக்குது அப்படிங்கிறத விட பெண்களுக்கு வந்து திருமண வயசு அல்லது திருமண வயசை கடந்த பெண்களுக்கு இந்த வருஷம் திருமணம் நடக்கக்கூடிய ஜென்மத்திலேயே குரு இருந்தால் கூட கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு, சுபகாரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு, கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய வாய்ப்பு, இதுவெல்லாம் சிறப்பாக நடந்தேறக்கூடிய அமைப்பு அம்சமாகவே இருந்துட்டு இருக்குது. பயப்பட வேண்டாம். திரும்பவும் சொல்றாங்க, குரு பகவான் நீச்சம் பெற்று பயிற்சியாக இருக்கிறதுனால ஜென்மத்தில் குரு இருக்கும் பொழுது தேவையில்லாத சிரமங்களை கொடுக்காது. அதே சமயத்தில் நீங்கள் வந்து முயற்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய பயிற்சியாக இந்த குரு பயிற்சி மகிழ்ச்சியாக அமையும். அந்த மாதிரி இந்த குரு பயிற்சி மகரம் ராசிக்கு மகிழ்ச்சியாகவும் வளர்ச்சியாகவும் அமையணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையும் கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையும் நானும் பிரார்த்தனை வச்சுக்கிறேங்க. பயப்பட வேண்டாம்.